வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இது என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா ஒன்று பார்த்துருப்போம். இது வந்து எனக்கு டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா ஒன்று இருக்குது, தட் இஸ் லைன் ஆஃப் கர்வேச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம அடிக்கடி கேட்குறத என்ன கேட்பாங்கன்னா, ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா அதனுடைய எண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, கேடிஆர் பிளஸ் டிஎன், தட் இஸ் கர்வேச்சர் டிஎன் டிஆர் பிளஸ் டிஎன் ஈக்குவல் டு ஜீரோன்றதை நம்ம கடைசியில் கேட்பாங்க ஒன் வேர்டில். அது மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கு ப்ரூஃபே பார்த்துடலாம். இந்த லைன் ஆஃப் கர்வேச்சர் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனு. எ கர்வ் ஆன் எ சர்ஃபேஸ் ஹூஸ் டேஞ்சன்ட் அட் ஈச் பாயிண்ட் இஸ் அலாங் எ பிரின்சிபல் டைரக்ஷன் இஸ் கால்ட் எ லைன் ஆஃப் கர்வேச்சர். ஒரு கர்வ் வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்குன்னா, அந்த சர்ஃபேஸில் ஈச் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய டேஞ்சன்ட்டு எந்த வழியாக போகணும்னா பிரின்சிபல் டைரக்ஷன் வழியாக போச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்னென்னா அது லைன் ஆஃப் கர்வேச்சர். அதேமாதிரி லைன் ஆஃப் கர்வேச்சருக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் ஆஃப் கர்வேச்சருக்கு வந்து ஈக்குவேஷனு, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது நமக்கு, எதனா ஒன்று இன்னும் யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து சொல்யூஷனை கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து எல் எல் மைனஸ் கர்வேச்சர் இ பிரின்சிபல் கர்வேச்சர் இ டியூ ப்ளஸ் எம் மைனஸ் கர்வேச்சர் எஃப் டிவி, மறுபடியும் எம் மைனஸ் கர்வேச்சர் எஃப் டியூ ப்ளஸ் என் மைனஸ் கர்வேச்சர் ஜி டிவி இல்லையா, எல் எம் எம் என் அப்படி ஞாபகம் வச்சுங்க. எல் எம் எம் என் இசட் ஷேப்பில், மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இஎஃப் எஃப் ஜி, அதாவது செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்எம் ரிப்பீட்டட் எம் வருது, மறுபடியும் என். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்லேருந்து இஎஃப்எஃப்ஜி. இதில் என்ன பண்ணலான்னா, இதுதான் நம்மளுக்கு லைன் கர்வேச்சர் லைன் ஆஃப் கர்வேச்சரோட ஈக்குவேஷன்ஸு. இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ஸுடைய வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் ரிலீஸ் பண்ணுறோம். ஈக்கு என்ன வேல்யூ பார்த்துருக்கோம் நம்ம, அந்த காசியன் கர்வேச்சர்லாம் கண்டுபிடிக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆர் ஒன் ஸ்கொயரு, எஃப்க்கு என்னது ஆர் ஒன் டாட் ஆர் டூ, ஜிக்கு வந்து ஆர் டூ ஸ்கொயர், எல் வந்து மைனஸ் என் ஒன் டாட் ஆர் ஒன், எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் டூ டாட் ஆர் ஒன், என் இஸ் ஈக்குவல் டு என் டூ டாட் ஆர் டூ. இது ஆக்சுவலாக ரெண்டு மூணு ஃபார்முலா, ரெண்டு மூணு ஃபார்முலாவோட இருக்குது நம்மளுக்கு, ஃபார்முலா ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிட்டர்மினெண்ட்டில் வரும் பாருங்கள், ஆர் ஒன் ஒன் டாஸ் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூன்னு போடுவோம். அதை இங்கே யூஸ் பண்ண வேண்டாம், இந்த ப்ரூஃபுக்கு நம்மளுக்கு இந்த ரிலேஷன் தான் தேவைப்படுது. ஸோ எல் ஈக்குவல் டு மைனஸ் என் ஒன் டாட் ஆர் ஒன், எம் ஈக்குவல் டு மைனஸ் என் டூ டாட் ஆர் டூ. இதில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எதனா ஒன்று எடுத்துக்க, நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், பதிலே ரிலீஸ் பண்ணிக்கலாம். எப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வேல்யூஸ் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு எல்லோட வேல்யூ, இது வந்து இயோட வேல்யூ, இது வந்து என் டூ வருது இல்லையா எம்மோட வேல்யூ, இது வந்து எஃப்ஓட வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் ஆரில் கொண்டு வந்துட்ட பாருங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறோம்னா, டிவியை உள்ளே தள்ளுங்க, இங்கே டிவியை உள்ளே தள்ளலாம். உள்ளே மல்டிப்ளேஷன் பண்ணிவிட்டு எப்படி எடுக்கிறீங்கன்னா, ஆர் ஒன்னை டேம் காமன் எடுங்க, இந்த ஃபஸ்ட்டில் ஆர் ஒன் ஆர் ஒன் காமனாக எடுத்தீங்கன்னா என் ஒன் டியூ ப்ளஸ் என் டூ டிவி. இங்கே சிம்லர்லி அதே மாதிரி இங்கே ஆர் ஒன் எடுக்கிறோம், ஆர் ஒன் எடுத்தோம்னா கர்வேச்சர் வெளியே வந்துடும், ஆர் ஒன் டியூ ப்ளஸ் ஆர் டூ டிவி டாட் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது பாருங்கள், எடுத்துக்கலாம். டிஆர் எப்படி எழுதலாம், டோஆர் பை டோயு டியூ ப்ளஸ் டோஆர் பை டோவி இன்ட்டு டிவி. ஷார்ட் ஃபார்ம் என்னது, இது ஆர் ஒன் வச்சுக்கலாம் பேர், இது ஆர் டூ. ஸோ அப்போது இந்த ரிலேஷன் இருக்குது பாருங்கள், ஆர் ஒன் டியூ ப்ளஸ் ஆர் டூ டிவி. அதுக்கு பதில் என்ன ரிப்ளேஸ் பண்ணால் டிஆர் போட்டுடலாம். அதே மாதிரி கேபிட்டல் அது டிஎன் இருக்குது பாருங்கள், டோ என் பை டோ யூ டியூ ப்ளஸ் டோ என் பை டோவி டிவி ஈக்குவல் டு என் ஒன் டியூ ப்ளஸ் என் டூ டிவி. ஏன்னா பிகாஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, இது வி. அந்த ரிலேஷனுக்கு பதிலாக இந்த இடத்துல போடுறோம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா, டிஎன் டாட் ஆர் ஒன் ப்ளஸ் கர்வேச்சர் டி ஆர் டாட் ஆர் ஒன், வீட்டேக்காக அகைன் ஆர் ஒன் டாட்டை காமனாக எடுத்துக்கிறோம். இதுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்பர்ட்டி, ஏ டாட் பிக்குவல் டு ஜீரோனா ஏதர் ஒன் ஆஃப் தெம் ஜீரோ ஆர் போத் ஆர் பர்பண்டிகுலர். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆர் ஒன் ஜீரோ எடுத்துக்கிட்டு இதை என்ன அசியூம் பண்ணிக்கலாம், டிஎன் ப்ளஸ் கர்வேச்சர் டிஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபைனல் ரிசல்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, தட் இஸ் ரோட்ரிக் ஃபார்முலா வந்து கர்வேச்சர் டிஆர் ப்ளஸ் டிஎன் ஈக்குவல் டு ஜீரோ. இது அடிக்கடி இந்த ஃபார்முலாவை கேட்கலாம், இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு.
பாலிடெக்னிக்ல டிஆர்பிலையும் கேட்பாங்க, நம்மளுக்கு பிஜி டிஆர்பியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின் பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 10-12 கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் உங்களுக்கு. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் இது கொடுத்து எனக்கு ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடிக்கடி போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய டிஆர்பி பிஜி டிஆர்பியில் 26 ஜூன் 26 27 வரைக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து கொண்டு இருக்கும், நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள். முழுவதும் வீடியோவில் பார்த்தே நீங்கள் நோட்ஸை படிக்க முடியும் நினைக்காதீங்க, இதே ஒரு ஒன் ஆஃப் தி கீயாக வச்சுக்கோங்க. அந்த விளக்கு எரியத்துக்கு தேவையான ஒரு தூண்டுகோல் மாதிரி, உங்கள் இந்த தூண்டுகோல் மாதிரி தான் நம்மளுக்கு இந்த வீடியோஸ்லாம். பட் ஒரு பேஸாக இருக்கும், இதை பேஸ் பண்ணி ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஜாமெட்ரியிலும் போயிட்டுருக்கேன், அடுத்தடுத்து வரக்கூடிய யூனிட்டில் நம்மளுக்கு 8 யூனிட்டில் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுவோம். சரிங்களா, இதை பார்த்துங்க.